ஆனால் இப்போ 24 முக்கால் அடியில் தண்ணி நிரப்பியிருக்கும். ஆக இன்னும் தண்ணி மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. காரணம் கெப்பாசிட்டியே, இதனுடைய கெப்பாசிட்டி 3665 மில்லியன் கனஅடி. ஏரியின் மொத்த கொள்ளளவு, ஏரியின் தற்போதைய கொள்ளளவு 3645 கனஅடி மொத்த கொள்ளளவு இருக்கிறது வந்து 2786 கனஅடி தான் இருக்குது. ஆகையினால் இன்னும் தண்ணீர் வந்தால் தாங்கக்கூடிய சக்தி இந்த சம்பரமாகத்துக்கு உண்டு. இன்னும் மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 16ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மழை வரும்னு சொல்கிறாங்க. ஆகையினால் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு வினாடிக்கு வினாடி என்ன நிலைமை என்பதை வரத்து, வெளியேற்றுதல், பருவநிலை, பருவ மழையினுடைய அளவு இவைகளை அதிகாரிகள் இரவு பகலாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் எந்த சேதாரம் ஏற்படாது. இப்படி பெருக்கெடுத்து போடுகின்ற இந்த தண்ணீர் அடையாற்றிலே தான் போய் கலக்கிறது. வழியில் இந்த அனங்காபுத்தூர் இல்லையா, வழியாக போகிறது, அங்கே கரைகள் கட்டப்பட்டிருக்கிறது. வழியிலே எந்த மோதமான சேதாரமும் ஏற்படாது. 5 கிராமங்கள் வழியாக போகுதுல்ல சார், அந்த 5 கிராமமும் வந்து பாதுகாப்பாக இருக்கா? ஆமாம், பாதுகாப்பாக ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம குன்றத்தூரில் வந்து அகலப்படுத்திட்டோம், 20 மீட்டர் வந்து 60 மீட்டர் ஆகிட்டோம் அகலப்பட்டு. ஆமாம், குன்றத்தூரில் ஏதேனும் கரையோர பகுதிகள் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த தண்ணி அல்ல, பூந்தமல்லியில் காட்டுப்பாக்கத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் அதில் புகுந்து வந்துடுச்சு. அதுவும் யாருக்கு பார்த்து சொல்கிறோம், அதான் இப்போ கூட பேசிட்டு வந்தேன். இந்த வழக்கமாக சென்னை அண்ட் சுற்றுப்புறம் இந்த செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் இதெல்லாம் இதுதான் அடிக்கடி இந்த மாதிரி நிலைமை ஏற்படுது. எனவே இப்பொழுது கூட சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட வரும்போது நான் பேசிக்கிட்டு வந்தேன். ஒரு 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு திட்டத்தை ஒன்று வகுத்து இந்த திட்டத்தின் மூலம் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் வடிவதற்கு இந்த முறை நாம் வழிகாண வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறேன். அவரும் அதுக்கான ஆவல் செய்வதாக சீஃப் செக்ரட்டரி வழியில் பேசிக்கொண்டு சொன்னேன். முதல்வர் இடத்துலேயும் அதை சொல்லியிருக்கிறேன். ஆக இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக எடுத்து ஒரு 3 ஆண்டுக்குள்ளாக எந்த விதமான மழை வந்தாலும் யாருக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.